ஒவ்வொரு நாளும் சுபா ஹிட் சோறுக்குள்ளே ட்விஸ்ட்டு சுபா அவங்களோட ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக நிறைய காமெடியான விஷயங்கள் நிறைய பகிர்ந்துட்டுருக்கேன். நீங்கள் கேட்குற குவஸ்டினுக்கு ஆன்சர் தான். ஸோ உணவு முறைகளில் ஹெல்த்தியாக கணவன் மனைவி ஹாப்பிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ லைஃப் வாழ்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் சிலது முன்னுக்கு பின் கோணலாக போய்கிட்டே இருக்கும். சரியாக செஞ்சாலும் ஹாப்பினஸ் இருக்காது, திருப்தி இருக்காது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எப்படி வந்து இந்த கருத்து வேறுபாடுகள் வராமல் கணவன் மனைவி ஹாப்பியாக ஸ்மூத்தாக கொண்டு போகிறது, இதுதான் நான் அவங்களோட நிறைய விஷயங்கள் பொதுவான கருத்துக்களாக பொதுவான மனநிலையில் பாருங்கள். எப்போவுமே யாரையுமே குறிப்பிட்டு நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி நடுவில் எப்படியும் உணவுகள் வந்துடும், அலர்ஜிஸ் கொடுக்கணும், எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஸோ இன்றைக்கு நான் அவங்களோட பகிர்ந்துக்கு போகிறது என்னென்னா, கணவன் மனைவி ஹாப்பியில் சில வீடியோஸ்லாம் பார்க்குறோம், அதில் அப்படின்லாம் சத்தம் வருது, அதில் ரியலாகவே வருமா அப்படின்னு ஒரு குவெஸ்டின் இருந்தது. அதாவது அந்த உச்சம் கிடைக்கும் பொழுது பெண்களுக்கு தன்னறியாமல் அந்த முணுமுணுப்பு இருக்கும், ஓகேயா? ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படிலாம் கத்த வராது. அண்டு நீங்கள் இப்போ கில்னாலோ, இப்போ தெரியாமல் பல்லு வில்லு பட்டுருச்சுனாலும் வலிக்கும்ல, அதில் கொடுக்குற சவுண்டுன்றது வேறு, ஹாப்பியில் வர்றதுன்றது அந்த முணுமுணுப்பு கணவனுக்கு மட்டும்தான் அது கேட்கும், வெளியிலலாம் அந்தளவுக்கு கேட்காது. அப்படியே மீறி கொஞ்சம் சத்தம் வருது, ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி கிடையாது, ஓகேயா? சத்தங்கள் வரும் தான், நார்மலாக வரும், ரொம்ப ஹெவியாக அப்படியே மைக் வச்சு கத்துற மாதிரியெல்லாம் வராது, ஓகேயா? அதே மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸ் பெண் வந்து உணரும் பொழுது இந்த சதைகள் வந்து அப்படி இறுக்கமாக அவங்களால அந்த சிரிக்கவே முடியாத அந்த ஒரு நேரத்தில், இது கணவனால் உணர முடிய ஒரு விஷயம், இறுக்கமாக இருக்கும் அந்த சதை, ரொம்ப டைட்டாக நார்மலாக இப்போ குழ குழன்னு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இறுக்கமாக ஃபீல் ஆகும், ரொம்ப வேர்க்கிற அந்த ஒரு ஏசி ரூமாக இருந்தாலும் அந்த வேர்க்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கணவன் மட்டுமே உணர முடியும், ஓகேயா? அடுத்து ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு, அடுத்து வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை வேண்டாம் அப்படி அந்த உச்சம் அடைஞ்சிருச்சு, பெண்ணுக்கு கிளைமேக்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த ரவுண்டு நீங்கள் கேட்டாலும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்க்குற அந்த மாதிரி படங்கள்ல ஈயா அதெல்லாம் அது ஜஸ்ட் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி, அப்போ தானே நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பீங்க, அதோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பீங்க, அதுக்காக அது ஒரு கிலுகிலுப்பா, அவ்வளோதான். அதை ரியல் லைஃபோட நான் எப்போவுமே சொல்லுவேன், அந்த மாதிரி படம் படத்தோட அதுவே அடிக்ஷன் ஆயிரும். ஸோ அதை பார்க்காதீங்க, பண்ணாதீங்க. அதில் வர்றது சிலது ட்ரை பண்ணலாம் ஒரு ஹாப்பினஸ்க்கு, ஒரு ஃபன்னுக்கு, ஒரு மாற்றத்திற்கு. எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு சில மாற்றங்களை கொடுக்கலாம், அவ்வளோதானே ஒழித்து அதில் வர்ற மாதிரியெல்லாம் சான்ஸே இல்லை ரியாலிட்டியில். இதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி படங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் லெவலில் தான் கொண்டு போய் விட்டுரும், உங்களோட ரியாலிட்டியில் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு புரிதலையும் ஏற்படுத்திக்கோங்க. பார்க்கவே கூடாதுன்னு சொல்லலை, கண்ட்ரோலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இழுக்கிறதா இருந்தாலும் சரி, கன்வென் பண்ணவே ஹாப்பியாக இருந்தாலும் சரி, ஸோ முன்னுக்கு பின் சில பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் அந்த ஹாப்பினஸ் வரும், ஓகேயா? எல்லோருக்கும் கம்ஃபர்டபுளாக வந்து ப்ரைவசியாக அப்படிலாம் கிடையாது. கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வித்தியாசங்கள் இருக்குது, ஓகேயா? ஸோ மஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக பண்ணணும், கணவன் மனைவி ஹாப்பி விருப்பத்தோடு தான் பண்ணணும், புஷ் பண்ணி பண்ணவே கூடாது. இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் லிட்டில் பிட் அந்த முணுமுணுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது கணவன் மட்டும்தான் உணர முடியும். ஸோ நவ் கிளியர், இது எல்லாருக்கும் வருமானா வராது. ஹாப்பினஸ் அந்த ஒரு இன்பத்தை அடைகிறவங்க சில வார்த்தைகள் போட்டு பேசுவாங்க, தன்னறியாமல் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சில விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க, இப்படி தான் இருக்குமே ஒழித்து அதில் கத்துற மாதிரிலாம் வராதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சும்மா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1000 2000 தான் வியூஸ் போகுது, கொஞ்சம் மில்லியன் கணக்கில் போனால் தானே நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கப்பா, தேங்க்யூ.